ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நான் ஒரு ஜூஸ் பண்ண போறேன். இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு. இதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள்னா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டேன், ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் பச்சை பெரிய நெல்லிக்காய். இது மூணுத்தையும் தான் போட்டு இப்போ நல்லா நான் தண்ணி லைட்டாக சேர்த்து கொஞ்சம் நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா நான் ஃபில்டர் பண்ணி அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றிக்குவேன், ஏன்னா இது நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால் இதை ஃபுல்லாக நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குமா, அதனால் நான் தண்ணி சாதாரண தண்ணி குடிக்கிறதுக்கு நான் எப்போவுமே ஒன்று நான் மோர் கலக்கி வச்சுக்குவேன், இல்லை புதினா ஜூஸ் ஏதாவது அந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன், இல்லை சுடுதண்ணி குடிப்பேன். இதுதான் நான் இது பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இது வந்து நான் ஒரு 8-10 நெல்லிக்காய் எடுக்கிறதுனால இதை ஃபுல்லாகவே நான் இது போட்டுட்டேன். தண்ணி போட்டுட்டு உப்பு போட்டு கலக்கி உப்பு போட்டுட்டேன். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து குடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து குடிச்சுக்குவேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், ஒரு கிளாஸ் அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, இஞ்சி டேஸ்ட் வருது, கருவேப்பிலை டேஸ்ட் வருது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தாலும் வந்தா சுகருக்கும் ரொம்ப நல்லது, அப்புறம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, தலைமுடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, எல்லா நல்லதும் ஒன்று சேர, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு என்னோட ஹேருக்கான ஒரு சூப்பர் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், நீங்களும் குடிங்க.